அஸ்லாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி மாம்ஸ் கிச்சனில் நாம் ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் கார்ன் சூப் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது சூப்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதில் ஒரு 5 கப்பு தண்ணி விட்டுடலாம். தண்ணிக்கு அளவெல்லாம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கிடலாம். அதில் போனோடு சேர்ந்த 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ணணும்லாம் இல்லை. ஒரு பச்சை மிளகு போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 பல் வெளுத்துள்ளியும் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிடட்டும். கொதிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது குக் ஆகணும். சிக்கன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆகி அதில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பில் நல்லா இறங்கிடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு குக்காக விட்டுடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து பேனை மாற்றிடலாம். இனி நான் ஒரு பவுலில் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். வேக வைக்காத ஸ்வீட் கார்ன் வந்து நீங்கள் சூப்பில் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வேற ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த சூப்பை நம்ம அதில் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை வந்து அதில் போட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு குக்காக விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அது குக் ஆகிட்டு இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த கேரட் கொஞ்சம் போட்டுடலாம். அதுக்கு கூட ஒரு பீஸ் கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 2-3 பீன்ஸு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆக விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸு நல்லா குக் ஆகிரட்டும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வெஜிடபிள்ஸு நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து க்ரஷ் பண்ணி மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு ஃபோர்க்கெல்லாம் வச்சு அதை இந்த மெத்தடில் க்ரஷ் பண்ணி எடுத்து இது கூட சூப்பில் நம்ம அதை போட்டு அது ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆக விட்டுடலாம். ஏற்கனவே அது குக் ஆனதுனால அது ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது. இப்போ வெஜிடபிள்ஸ் சிக்கன் எல்லாத்துக்குள்ள ஃப்ளேவரும் சூப்பில் நல்லா இறங்கியாச்சு. இப்போ கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வருது. இப்போ நம்ம இந்த டைமில் ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பில் விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கிளறலைன்னா அடியில் பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறுவோம். இப்போ இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வருது. நல்ல க்ரீமியாக வேணுங்கிறவங்க இதை விட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கூடுதலாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் ஃபுல்லாக விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் ஒரு முட்டை எடுத்து அதில் உள்ள வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணது போல் வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பில் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணலை. முட்டை டேஸ்ட்டு பிடிக்குன்னு உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த முட்டையை கார்ன்ஃப்ளவர் போல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிடுங்க. அவ்வளவு தான் சுவையான டேஸ்டியான சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி
உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.